மனம் திறந்து பேசுகிறேன். எண் 66. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன், நான் ராபர்ட் சைமன். ஞானத்தினால நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டு விவேகத்தினால அது நிலை நிறுத்தப்படும். இந்த விவேகம் என்பது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்வது, இன்னும் சொல்ல போனால் உணர்ந்து கொள்வது. நாம் ஒருவர் உணர்ந்து கொள்ளும் போது நம்முடைய உறவுகள் நிலை நிறுத்தப்படும். அதில் குடும்பத்தில் உட்கரு உறவு அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவங்க செயல்பட முடியுமானால் அந்த குடும்பமே நிலை நிறுத்தப்படும், அந்த வீடு நிலை நிறுத்தப்படும். கணவன் மனைவி புரிந்து கொள்வதில் அவங்க ரெண்டு பேரும், ஆணுடைய சுபாவம் வேறு, பெண்ணுடைய சுபாவம் வேறு. ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். ஆண் பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும், பெண் ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய எளிதாக நம்முடைய வாழ்க்கை முறை அமையும். பல தளங்களில் அவங்க ரெண்டு பேரும் வேறுபட்டவர்கள் என்பதை கடந்த நாட்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். அவங்களுடைய அறிவு தேடலில் கூட ரெண்டு பேரும் வேறுபட்டவர்கள் என்று பார்த்தோம். அதனால் ஒருவர் வேடிக்கையாக சொன்னால், ஆண்கள் நியூஸ் பேப்பர் வாசித்தா ஹெட்லைன்ஸ் மட்டும் வாசிப்பாங்க, பெண்கள் செய்தித்தாள் வாசித்தா இன்பிட்வீன் லைன்ஸ் வாசிப்பாங்க என்று சொன்னார். ஆண்கள் ஹெட்லைன்ஸ் மட்டும் வாசிப்பாங்களா, பெண்கள் இன்பிட்வீன் லைன்ஸ் வாசிப்பாங்க. இப்படி இரண்டு பேருக்குமே அநேக வேறுபாடுகள் உண்டு. இதில் எது தவறு எது சரி என்றல்ல, ஹெட்லைன் வாசிக்கிறதான் சரி, இன்பிட்வீன் லைன்ஸ் புரிந்து கொள்வதுதான் சரி என்றெல்லாம் அல்ல. ரெண்டு பேரும் வேறுபட்டவர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள், அவர் ஒரு வழக்கறிஞர், அது மாத்திரமல்ல தொழில் நிபுணர். அவங்க மனைவி நல்லா படித்தவங்க, மையன் அரசில் அவங்க உயர் அதிகாரியாக பணியாற்றினாங்க. அவங்களுடைய மகள் ரஷ்யாவில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ரஷ்யாவில் இருக்கிற மகள் விடுமுறைக்காக இந்தியா திரும்பி வர்றாங்க, டெல்லியில் வந்து இறங்கிட்டாங்க. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அப்போதெல்லாம் அந்த லேண்ட்லைன். ஃபோன் பண்ணும்போது அப்போ ஃபோன் எடுக்கிறார், அப்படியே அம்மா வந்துட்டியம்மா, ரொம்ப சந்தோஷம், அப்படியா, 7 மணி நேரம் டிரான்சிட்டா, சரி பரவாயில்ல, அங்கே ஹிகின் பாதம்ஸ் இருக்கும், ஏதாவது புக் இருந்தால் அதை வாங்கி பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடையில் அந்த அம்மா ஃபோன் சத்தம் கேட்டு ஓடி வந்தவங்க, ஃபோன் கொடுங்க கொடுங்கங்கிறாங்க. இவரே பேசி முடிச்சுட்டு வச்சுட்டார். என்னங்க, நான் ஒரு வார்த்தை பேசியிருப்பேன்னே, அவர் டிரான்சிட் முடிஞ்சு இன்னும் 7 or 8 hours வரப்போறா, பப்ளிக் பூத்லேருந்து ஃபோன் பண்ணுறா, என்ன அவசரம் அப்படின்னு அவர் விளையாட்டாக கடிந்து கொண்டார். தாயுடைய மனநிலை தெரிந்த மகள் திரும்ப ரெண்டாவது ஃபோன் பண்ணாங்க. தாய் அந்த ஃபோன் எடுத்தாங்க. அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி, நீ ஹிகின் பாதர்ஸில் போய் புக்கு பார்த்துட்டே இருக்காத, அங்கே நல்ல ஃபுட் கோர்ட் இருக்கு, நீ போய் நல்லா வாங்கி சாப்பிடு, வெறுமே புக்கு பார்த்துட்டே இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு பெரிய கேள்வி வருகிறது, அந்த பிள்ளை மேலே உண்மையான அக்கறை யாருக்கு, தகப்பனுக்கா தாய்க்கா? தகப்பன் சொல்லுகிறார், ஹிகின் பாத்ரூம்ஸில் நிறையா புக்ஸ் இருக்குது, இந்த 7 hour டிரான்சிட் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீ போய் புக்கு வாங்கி பார்த்துக்கிட்டு டைம் போயிடும். அம்மா சொல்கிறாங்க, நீ புக்கு பார்த்துக்கிட்டு இருக்காத, அங்கே நல்லா ஃபுட் கோர்ட் இருக்குது, நீ போய் நல்லா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. பிள்ளை மேலே யாருக்கு அக்கறை? சரி, பிள்ளை மேலே யாருக்கு அக்கறைன்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் வைத்து அந்த விவாதமே பிரச்சனையாக உங்களுக்குள்ளே போய்விட வேண்டாம். பொதுவாக ஆண்களுக்கு அறிவு தேடல் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு உடல் நலம் பேணல் மிக அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தகப்பன் உடனே ஏதோ புக் வாசிட்டு நேரம் போயிடும். அந்த அம்மாவுக்கு நல்லா சாப்பிடு. அநேக காரியங்களில் ஆண்கள் பெண்கள் வேறுபட்டிருக்கிறார்கள். இதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக அமையும். என்ன திங்கிறதே தான் உனக்கு வேலையா என்று கணவன் கோபப்பட வேண்டாம். கொஞ்சம் கூட பிள்ளை மேலே அக்கறை இல்லாமல் புக்கு வாசிக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களே என்று மனைவி கோபப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்கள் ஆண்கள் தான், பெண்கள் பெண்கள் தான். இன்னும் ஒரு சில வேறுபாடுகளை கற்று சித்தமானால் வருகிற நாட்களிலே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள தேவாதிபதி, நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, புரிந்து கொண்டு செயல்பட,
எங்களுக்கு வேண்டிய நல்ல கிருபை ஞானத்தை தார் ஆண்டவர், அந்த உணர்வுள்ள ஆவியை தார், உணர்வுள்ள ஆவியை தார் ஆண்டவர். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள, மனைவி கணவனை புரிந்து கொள்ள ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொண்டு செயல்பட உதவி செய்ய ஆண்டவர். குடும்பங்களை ஆசீர்வதி, குடும்பங்கள் உம்மாலே கட்டி எழுப்பப்படட்ட ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் புரிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டிய மொழி, இதுவே தர்க்கத்துக்கு ஏதுவாக போய்விடக்கூடாது. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள இறைவன் படைப்பில் உள்ள இன்னொரு சில வேறுபாடுகளை வருகிற நாட்களிலேயும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் கூறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளி காட்சியில் நாம் சந்திக்கும் மட்டுமா. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.